ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சுசீந்திரன் டைரக்ஷனில் வெளியான ஈஸ்வரன் படத்தின் மூலமாக மிகப்பெரிய கம்பேக் கொடுத்தாரு சிம்பு. இவரோட நடிப்பில் பெரிய எதிர்பார்ப்போடு உருவாக்கிட்டு வர படம் மாநாடு. இந்த படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடந்துட்டு வருது. வெங்கட் பிரபு டைரக்ஷனில் சிம்பு, கல்யாணி பிரியதர்சன், எஸ் ஜே சூர்யா, பாரதிராஜா, எஸ் ஏ சந்திரசேகர் உள்ளிட்ட பலர் நடிச்சிட்டு வராங்க. பொலிட்டிக்கல் ட்ராமாவாக உருவாகிட்டு வர இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு. சுரேஷ் காமாட்சி ப்ரொடக்ஷனில் 2019 இந்த படம் தொடங்க வேண்டியது. சிம்பு படப்பிடிப்புக்கு வராதால தள்ளி போய் பல கட்ட சிக்கல்களை சந்திச்சு மகா மாநாடு வரைக்கும் போய் இறுதியாக 2020 ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா சிம்புவே ஒத்துக்கிட்டாலும் கொரோனா விடுற மாதிரி இல்லை, மறுபடியும் ஷூட்டிங்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இறுதியாக லாக்டவுன் முடிஞ்சப்ப படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. சென்னை, புதுச்சேரி, ஊட்டி அப்படின்னு ஷூட்டிங்கை படு வேகமாக முடிச்சிருக்காங்க. இறுதியாக படத்துடைய கிளைமேக்ஸ் போர்ஷன் ஒன்று ஷூட் பண்ணிட்டு வராங்க. இதுக்காக சென்னை ஃபிலிம் சிட்டியில் பிரம்மாண்டமான செட் ஒன்று போட்டிருக்காங்க. அரசியல் கட்சிகளுடைய மாநாடு செட்டப்பில் உருவாகி இருக்கு. இதில் பிரதானமாக எஸ் ஏ சந்திரசேகருடைய போஸ்டர்ஸ், கட்டவுட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஒரு யூனிக்கான பொலிட்டிக்கல் த்ரில்லர் ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு தான் படத்தில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிரம்மாண்டமான மாநாடு காட்சிகளுக்காக தினமும் 2000 ஜூனியர் ஆர்டிஸ்ட் கலந்துக்கிறாங்களாமா. இவங்களில் ஒவ்வொருத்தருக்கும் 500-1000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க. அத்தோட கடைசி 5-6 நாட்கள் ஷூட்டிங்கில் 5500-6000 வரைக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கலந்துக்க இருக்கிறதா சொல்கிறாங்க. எக்கச்சக்கமாக செலவு பண்ணி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வராரு படத்துடைய ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி. நிச்சயமாக சினிமாவை சேர்ந்தவங்களை இதெல்லாம் ஆச்சரியப்பட வச்சாலும் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் எங்கேயோ போயிட்டுருக்கிற இந்த காலகட்டத்தில் ரியாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓல்டு ஸ்டைலில் இவ்வளோ செலவு பண்ணுறது தேவைதானா அப்படிங்கிற கேள்வியும் வருது. ரம்ஜானுக்கு படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபைனல் ஸ்கெட்யூல் ஷூட்டிங்கை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறதால கொஞ்சம் தாமதமாகி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மாநாடு படத்துக்கு அப்புறமா கிருஷ்ணா டைரக்ஷனில் மப்டி அப்படிங்கிற கன்னட படத்துடைய ரீமேக்காக உருவாகிட்டு வர 10 தல படத்துடைய ஷூட்டிங்கில் சிம்பு ஜாயின் பண்ண போகிறாரு. இந்த படத்தில் கௌதம் கார்த்திக், பிரியா பவானி சங்கர் ஆகியோர் சிம்பு கூட ஜாயின் பண்ணி லீட் ரோல் பண்ணுறாங்க. கௌதம் மேனன் நெகட்டிவான போலீஸ் கேரக்டரில் நடிக்கிறாரு. சிம்பு ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு கேங்ஸ்டராக இந்த படத்தில் நடிக்கிறாரு. சில்லுன் ஒரு காதல், நெடுஞ்சாலை உள்ளிட்ட படங்களை டைரக்ஷன் பண்ண கிருஷ்ணா இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. இசை புயல் ஏ ரம்மான் படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. ஆல்ரெடி படத்துக்கான சாங்ஸ்லாம் கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாராமா ஏ ரம்மான். கன்னியாகுமரி சுற்றி இருக்கிற பகுதிகளில் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க.